அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ். இது ஒருத்தர் ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க. இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு அது பர்ஃபெக்டா வந்த ஒரு ரெசிபிய உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் பாத்துடலாம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 4 ட்ரம் ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், லெக் பீஸ். அதை ஸ்லிட்ஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக கீறி விட்டுக்கிறேன். இப்போதான் மசாலாலாம் உள்ளே போய் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வரும். இப்போ லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா சிக்கனையும். இப்போ மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 50 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு, 30 கிராம் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்கிறேன். நார்மல் மிளகா சேர்க்கல, கலருக்காக சேர்க்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், மூலிகைலாம் இருக்கும் அதில், பாஸ்லே, அதுக்கப்புறம் தைம் இதெல்லாம் இருக்கும். அதனால் அது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆனியன் பவுடர் சேர்க்குறேன். இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது சேர்க்காமலே சில பேர் செய்வாங்க. இது சேர்த்தாதான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி அது ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். அவ்வளோதான். மேரினேஷனுக்கு எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இதில் 150 ml மோர் எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் பால் சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு மோரில் மேரினேட் பண்ண போகிற சிக்கன் ரொம்ப சாஃப்டாக வரும், அதனால் 150 ml சேர்க்குறேன். கரெக்டாக அது மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க, இது ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், இல்லைன்னா பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். அதுவே ஒரு லேயர் மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சியில் பார்த்துக்கோங்க. 150 ml மீதி இருக்கிற மோரை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம ஸ்லிட்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாச்சும் ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 300 கிராம் மைதா எடுத்துக்கிறேன் ப்ரெட்டிங்காக. அதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சுக்கலாம். சலிச்சு தான் சேர்க்கணும் மாவு. சலிச்சு சேருங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகும். அப்புறம் ஏர் கண்டென்ட் அந்த மாவுக்குள்ளே வரும். அப்போ தான் கிறிஸ்பினஸ் லேயர்லாம் கரெக்டாக வரும். ஆஃப்டர் 3 hours நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை மசாலாலாம் ரொம்ப இல்லாமல் தட்டி வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். எடுத்து மாவில், மைதா மாவில் நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரெட்டிங் தான் ரொம்ப முக்கியமான பார்ட். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வெயிட் போட்டு ஒரு அழுத்து அழுத்துங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கையில் கையில் அந்த மசாலா ஒட்டாத மாதிரி இந்த மாவுலையே ஃபுல்லாக அழுத்தி ஒரு வாட்டி சிக்கனில் பட்ட மாதிரி மாவு பண்ணி நல்லா உதறி விடுங்க. அந்த எக்ஸஸ் மாவுலாம் கீழே உதிர்ற மாதிரி பண்ணி எல்லா இதே மாதிரி எல்லா சிக்கனையும்
பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் கோட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு கோட்டிங் கொடுத்த மாவை சலிச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அதில் ஃப்ளேக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் ஒரு டிப் பண்ணி கோல்டு வாட்டர் அதில் ஒரு வாட்டி டிப் பண்ணி அப்படியே திருப்பி அந்த மாவில் போட்டுருங்க. போட்டு திருப்பியும் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மாவு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்துங்க. அழுத்தி நல்லா உதறிட்டு அது வரைக்கும் இங்கே ஹை ஹீட்டான எண்ணெயில் நம்ம ப்ரெட்டிங் பண்ணியிருந்த சிக்கனை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க. ஏன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. நம்ம ஒரு 5 to 10 minutes வரைக்கும் அதை வேக வைக்க போகிறோம். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லா கொதிச்சிருக்கணும் எண்ணெய், நல்ல சூடில் தான் இருக்கணும். போட்டதுக்கு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 seconds அப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க. சிக்கன் முகர அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேக்கினஸ்லாம் வரும். இல்லைனா அந்த ஃப்ளேக்ஸ்லாம் திரிஞ்சு மேலே வந்துடும். பாருங்கள் கரெக்டான சைஸில் வெளியில் எடுத்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளேக்கியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வெளியில் ஃப்ளேக்கியாகவும் க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் வந்திருக்கு. இனி வீட்லேயும் சுலபமாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை வச்சு நான் சொன்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா அதே டேஸ்டில் செம்மையான ஒரு ஃப்ரைட் சிக்கன் வீட்லேயே சுலபமாக செய்யலாம். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.